விவசாயிகளின் பொறுமையை சோதித்து பார்க்க கூடாது என்றும், உரிய நேரத்திற்குள் மத்திய அரசு முடிவு எடுக்காவிட்டால் போராட்டம் நாடு முழுவதும் பரவும் எனவும் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவார் எச்சரித்துள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற கோரி விவசாயிகள் தொடர்ந்து 17வது நாளாக டெல்லி எல்லைகளில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். விவசாயிகளுடன் மத்திய அரசு நடத்திய பலகட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது. வருகிற 14ஆம் தேதிக்கு பிறகு நாடு முழுவதும் போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாக விவசாயிகள் மத்திய அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முன்னாள் வேளாண் துறை அமைச்சருமான சரத்பவார் மும்பையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், விரிவான விவாதம் நடத்திய பின் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றலாம் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியதை கண்டுகொள்ளாத மத்திய அரசு அவசரகதியில் நாடாளுமன்றத்தில் வேளாண் மசோதாக்களை நிறைவேற்றியதாக கூறினார். தற்போது வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுமாறு விவசாயிகள் டெல்லி எல்லைகளில் போராடி வரும் நிலையில் மத்திய அரசு பிடிவாதமாக தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள மறுப்பதாக தெரிவித்தார். விவசாயிகள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண உரிய முடிவு எடுக்காவிட்டால் நாடு முழுவதும் போராட்டம் பரவுவதை தடுக்க முடியாது என்று திரு சரத்பவார் தெரிவித்தார்.